ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான முதலாவது T20 பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா அணியானது வெற்றி பெற்றுச்சு. இதில் மகேந்திர சிங் தோனி பொறுமையான இன்னிங்ஸ் ஆடினது மூலமாக ஒரு மோசமான சாதனையை செஞ்சுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். இந்த முதல் T20 போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலிய அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. அதனை தொடர்ந்து கலந்து நீங்கள் இந்திய அணி பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் ராகுல் மட்டும் 35 பாலில் 50 ரன் அடித்தார். அதே போல் விராட் கோலி 24 ரன் அடித்தார். மற்ற எல்லாமே ஒற்றை இலக்க ரன்களில் ஆற்றமிழந்து வெளியேறினாங்க. கடைசி வரை போராடிய மகேந்திர சிங் தோனி 37 பந்துகளை சந்தித்து வெறும் 29 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இதனால் கடைசி 3 ஓவர்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அணி ரொம்பவே கம்மியான ஸ்கோர் தான் எடுத்தாங்க. இதனால் ஒரு சவாலான ஸ்கோரை ஆஸ்திரேலியாவுக்கு இலக்காக நிர்ணயிக்க முடியல. ஆட்ட நேரம் முடியல பார்த்தீங்க அப்படின்னா இந்திய 20 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 126 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இரண்டாவது இன்னிங்ஸ்ல கிளம்பினீங்க ஆஸ்திரேலிய அணி கடைசி பந்தில் த்ரில் வெயிட்டிங்கை பெற்று தொடர 1-0 என்ற நிலையில முன்னிலை வைக்கிறாங்க. இந்த போட்டியில் மகேந்திர சிங் தோனி 37 பந்துகளை சந்திச்சு 29 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இதன் மூலமாக அவர் T20 போட்டியில் 35 பந்துக்கு மேலே சந்தித்து கம்மியான ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிற இரண்டாவது இந்தியர் அப்படிங்கிற ஒரு மோசமான சாதனை செஞ்சுருக்காரு. இதில் அவர் 78.42 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. முதல் இடத்துல யார் இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா. இவர் பார்த்தீங்க அப்படின்னா 2009 இங்கிலாந்துக்கு எதிரான T20 போட்டியில் 35 பந்துகளை சந்தித்து 25 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 71.42 இருந்துச்சு. அதே போல மகேந்திர சிங் இந்த முதல் போட்டியில் மோசமான பேட்டிங் செஞ்சதுனால தான் இந்திய அணி தோத்துச்சு. கொஞ்சம் அவர் வேகமாக ரன் அடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு பல பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.